பெரிய தலைவர் கிடைச்சிட்டாரு, இந்துக்களுக்கு ஒரு தலைவர் கிடைச்சிட்டான்னு சொன்னேன். நாட்டுக்கான தலைவர் தான். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் திமுக எந்தெங்கெல்லாம் சமூக நீதியில் கோட்டை விட்டுருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பிஜேபியும் அவங்க களமாடக்கூடியவங்க தான், அதெல்லாம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக வந்து பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு படம், அவருக்கு மீண்டும் எப்படியாவது அரசியல் அரங்கத்தில் வந்து ஒரு இடத்தை பிடிச்சிருந்தங்கிறதுக்காக ஒரு துடியாக துடிக்கிறாரு. அதற்கு பலகீனமான காங்கிரஸ் கட்சியை பயன்படுத்துகிறார். அவங்க தான் பிரியங்கா காந்தி, இந்திரா காந்தி அம்மையார் மாதிரி இருக்காங்க, மூக்கு அப்படி இருக்குது, கண் அப்படி இருக்குது, நட அப்படி இருக்குது, செயல் அப்படி இருக்குன்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ஷன் அதுதான். அப்போ நம்மளும் வந்து முன்னொரு காலத்தில் ஃபோட்டோ எடுத்ததை கூட ராகுல் காந்தி கருணாநிதியும் சோனியா காந்தி அம்மையாரும் சந்தித்த ஃபோட்டோவை கூட ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காலகட்டங்களும் சோனியா காந்தி அம்மையார் அந்த மூன்றாவது அணிங்கிற பேருக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் மிக தெள்ள தெளிவாக தெரிஞ்ச ஒரு ஊரறிஞ்ச ரகசியம்னு சொல்லணும்ல. அந்த மாதிரிப்பட்ட நாம கடுமையாக ஃபைட் பண்ணுனா அதில் வந்து கம்யூனிஸ்ட் வந்துடும், நம்ம தத்துவார்த்த எதிரி, அது வரக்கூடாது, காங்கிரஸ் வந்துட்டு போட்டுன்னு இப்போ காங்கிரஸ்காரங்கெல்லாம் சொன்னாங்க. மோடி எங்கே பிரச்சாரம் பண்ணாலும் அங்கெல்லாம் தோக்குன்னே ஒரு கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. பட் மோடி லீடர்ஷிப் பண்ணி வரும்போது கருணாநிதிக்கு எதிராக நான் கேட்ட கேள்வி, எங்கள் பிரதமர் வாஜ்பாய் ஒரு நேர்மையான தலைவர், மிக அறிவும் நுணுக்கம் கொண்ட ஒரு தலைவர், எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யார்? சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். 2024 லோக்சபா போல்ஸ் இன்னும் 2 வருஷம் இருக்குன்னா அப்படி திரும்பி பார்த்தா வந்துடுற மாதிரி தான் இருக்கு. பல பேர் பல தளங்கள் அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நாம் அது எப்படி இருக்க போகுது, அந்த களத்துக்கான பயணங்கள் யார் யார் எப்படி எடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி முடிவுகள் அமையலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி எப்பயுமே ஹீ கால் ஸ்பேர் அ ஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி மூலமாக நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் பரத். வணக்கம் ஐயா. ஸ்ட்ரெயிட் கேள்வி, 2024 நம்ம மாசக்கணக்காக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 24-25 தெரிஞ்சிட போகுது. பட் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஆரம்பிக்கிறோன்னு காங்கிரஸ் ஒரு வியூகத்தை அமைச்சு பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ்னு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த வேகத்தில் தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க 2024 எப்படி இருக்கும்? ஏன்னா பாஜக மாதிரி பலம் பொருந்திய ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான வியூகங்கள் அவங்க அமைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இல்லை, என்ன வியூகம் அமைச்சாலும் மோடி லீடர்ஷிப் வந்து 2014 வெற்றி பெற்ற மாதிரி, 19 வெற்றி பெற்ற மாதிரி, 24 பெரிய வெற்றி பெறுங்கிறது தான் இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை. காரணம், நீங்கள் வந்து ஒரு வாக்கு வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் மக்கள் போடுறாங்க. அதில் எந்த ஃபேக்டர் எடுத்துட்டாலும் கூட 2014 இருந்த ஃபேக்டர் வந்து ஒரு காங்கிரஸுக்கு மாற்று ப்ளஸ் லீடர்ஷிப். வெறுமனே காங்கிரஸுக்கு மாற்று 67 வந்து 1-1 அண்ணா வந்து சட்டமன்றத்துக்கு கூட நிற்கலை. அது ஒரு ஆன்டி காங்கிரஸ், எல்லா கட்சிகளும் 1-1 வந்து அர்த்தமேட்டிக்கலி 1 வந்த ஒரு மாற்றுங்கிறது வேற. காங்கிரஸுக்கு மாற்று, அதே வேளையில் ஒரு மாநிலத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்லையும் வளர்ச்சியிலையும் நிரூபித்த ஒரு முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் ஆகி ப்ரொஜெக்டட் அண்ட் எலெக்டர் லீடராகிட்டு வந்து மோடி வர்றார். அதற்கு பிறகு 2019 வரும்போது என்ன வரும்னு சொல்லும்போது நம்ம சொன்ன நம்ம அந்த இன்னும் காணொலி அது இதாக இருக்கும். இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய தலைவர் கிடச்சிட்டாரு, இந்துக்களுக்கு ஒரு தலைவர் கிடச்சிட்டான்னு சொன்னேன். நாட்டுக்கான தலைவர் தான், நான் அதை கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி கூட சொன்னேன். அன்னைக்குள்ளே எப்படி ஜெயிப்பாருன்னு கேட்கும்போது அதற்கான ஒரு பதிலாக தான் நான் அதை சொன்னேன். அப்பர் காஸ்ட் இந்து, ஓபிசி இந்து, எஸ்சி எஸ்டி இந்து, எல்லா இந்துக்கள் மத்தியிலையும் அவருக்கு மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் அன்னைக்கு 19 தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே பதிவு பண்ணோம். இப்போ மோடிக்கு லீடர்ஷிப்புக்கு இணையாட்டு இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு லீடரும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அன்னைக்கு கூட பாஜக பெற்ற வெற்றியை விட இன்னைக்கு மாநிலங்களில் பாஜக வாக்கு சதவீதத்தில் பலம் பெற்றிருக்காங்க. குறிப்பாக யூபியில் வந்து இன்னைக்கு 44% ஓட்டு அவங்க வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக மோடி லீடர்ஷிப்னா 50 தாண்டி போயிருங்கிறது தான் 14-ம் 19-ம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய முன்னுதாரணங்கள். அந்த முன்னுதாரணங்கள் தெளிவாக இருக்கும்போது உத்தரகண்டில் தோப்பாங்கன்னு நினச்ச உத்தரகண்டிலே சட்டமன்றத்திலே அமைப்பு பலம், ஆர்எஸ்எஸ் தொண்டர் பலம், பாஜக நிர்வாகிகள் பலம், இதிலே அவங்க ஜெயித்திருக்காங்கன்னா நிச்சயமாக மோடி லீடர்ஷிப்னு வரும்போது வந்து 1-1 ஸ்டேட், காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி ஸ்டேட்ஸில் ஒரு 15% ஓட்டு டிஃபரன்ஸில் மோடி மேலே நிற்பார். இதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய பலம், காங்கிரஸுக்கு பெரிய பலகீனம். லீடர்ஷிப்பும் கடுமையாக இருக்குது, சரக்கு முடுக்கு மிடுக்கு செட்டியாரம் மிடுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஜக கட்சியும் அதற்காக உழைக்கக்கூடிய பாஜக காரியகர்த்தாக்களும் மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு வைப்ரண்டாக என்னென்ன வகையில் எப்படி பண்ணணுங்கிற இடத்துல முழுமையாக ஃபைரிக்காக இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு வந்து ஒரு மன வலிமை இழந்து வெற்றி பெற முடியுமாங்கிறதுல ஒரு சந்தேகத்தோடு தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஜேடியு நிதிஷ்குமார் வந்து ஒரு ஓட்டுக்கு கூட நீங்கள் பிரயோஜனப்பட மாட்டீங்கன்னு கட்சியை விட்டு நீக்கின ஒரு பழைய படம், ரிலீஸ் ஆன ஒரு பழைய படம், சினிமா ரீதியில் தான் நமக்கு தெரியும்.
புது படத்துக்கு என்ன வரவேற்பு இருக்கும், அதே கொஞ்ச நாள் கழித்து ஒரு பழைய படமாக வந்தால் அந்த படத்துக்கு என்ன வரவேற்பு இருக்குங்கிறது சினிமாக்காரங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது ஏற்கனவே ஜனதா தள் யுனைடெடுங்கிற கலரை போட்டுக்கிட்டு பீகாரில் வந்து ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு அந்த அரசியலில் தோத்துக்கிட்டு பவன்குமார் வர்மா கூட 10/11 அத்தோட நீங்களும் ஒன்றுன்னு நீக்கப்பட்டவர் பிரசாந்த் கிஷோர். இதற்காக அவரோட பிராண்டிங் அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே நான் குறைச்சி மதிப்பிடலை. அது நிறைய பேர் இருக்காங்க, பிரசாந்த் கிஷோர் இருக்காப்புல, சுனில் இருக்காப்புல, ஜான் இருக்காப்புல, ரங்கேஷ் இருக்காப்புல, கிரீஷ் இருக்காப்புல, இன்னும் நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க. இதில் வந்து பிரசாந்த் கிஷோர் நம்பர் ஒன்னாக இருக்கிறார். அவருக்கு நெட்ஒர்க் பெருசு, அவரோட அமைப்பு பெருசு, அவரோட சாதனைகள் பெருசுங்கிறதுல நம்ம மறுக்க வரல. ஆனால் அரசியல் ரீதியாக வந்து பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு படம், அவருக்கு மீண்டும் எப்படியாவது அரசியல் அரங்கத்தில் வந்து ஒரு இடத்தை பிடிச்சிருந்தங்கிறதுக்காக ஒரு துடியாக துடிக்கிறார். அதற்கு பலகீனமான காங்கிரஸ் கட்சியை பயன்படுத்துகிறார். எந்த இடத்துல எந்த அளவுக்கு காங்கிரஸில் பலகீனம்னா, முதல் நாள் அவர் வந்து மம்தா பானர்ஜி, இவங்க ஜெகன் ரெட்டி போன்ற மூன்றாவது அணி கட்சிகளை வச்சு காங்கிரஸை மிரட்டுறாரு. காங்கிரஸ் இன்னும் 10 வருஷம் தேராது, காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக பலம் இல்லாமல் போயிட்டு இந்த கட்சி முதல்ல அமைப்பை சரி பண்ணணும், முழுக்க சந்தர்ப்பவாதிகளை நிறந்த கட்சி, இது என்னோட வார்த்தை, அவர் சொல்லலை முழுக்க அதுதான். அப்போ நீங்கள் இந்த கட்சி எப்படி அமைப்பு ரீதியாக வைப்ரண்டாக தியாகம் பண்ணதுக்கு இந்த கட்சியில் யார் இருக்காங்கிற மாதிரிப்பட்ட ஒரு கருத்துக்களை முதல்ல சொல்லிக்கிட்டு அவர் காங்கிரஸை மிரட்டுறாரு. நான் வந்து மம்தா பானர்ஜிக்காக போயிடுவேன், மூன்றாவது அணி இனி ஒன்றை உருவாக்கிடுவேன். காங்கிரஸ் வந்து பாஜகவை விட மோடியை விட அந்த மூன்றாவது அணிங்கிற வார்த்தைக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க, மிரட்சி அடைகிறாங்க. சோனியா காந்தி அம்மையார் அந்த மூன்றாவது அணிங்கிற பேருக்கு தான் ரொம்ப மிரட்சி அடைகிறாங்க. அது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் மிக தெள்ள தெளிவாக தெரிஞ்ச ஒரு ஊரறிஞ்ச ரகசியம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிப்பட்ட உண்மை அரசியல் அரங்கத்தில் உள்ளவங்களுக்கு தெள்ள தெளிவாகவே தெரியும். அப்போ பிரசாந்த் கிஷோரும் நான் மூணாவது அணி கட்சிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுவேன்னு சொல்லி காங்கிரஸுக்கிட்ட பதவி பேரம் பேசுகிறார். அப்போ எவ்வளோ பலகீனமாக காங்கிரஸ் இருக்குது, அந்த பலகீனத்தை பிரசாந்த் கிஷோர் பயன்படுத்துகிறாரு, அரசியல் பண்ணுறாரு அந்த இடத்துல. இதிலிருந்தே காங்கிரஸோட மிகப்பெரிய பலகீனம் நமக்கு தெரியுது. அடுத்தபடியாக காங்கிரஸ் வந்து கொஞ்சம் சீட்டு வந்த இடம் வந்து கேரளா. கேரளாவில் பினராயி விஜயன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகி அவர் கொஞ்சம் பவர்ஃபுல் லீடராகிட்டு வர்றார், அதில் சந்தேகமே இல்லை. அவர் மத்திய மாநில உறவு தொடர்பாட்டு ஒரு கூட்டம் நடத்தி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 10 சீட்டு திமுகவில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கழகமே மு க ஸ்டாலின் அவர்களே அங்கே கலந்துக்கிட்டு விஜயனோட திறமைகளெல்லாம் அது விஜயனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு வந்திருக்காரு. அப்போ யாரை ப்ரொமோட் பண்ணுறாரு கேரளாவில் திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்? பினராயி விஜயனையும் சிபிஎம்மையும் ப்ரொமோட் பண்ணுறாரு. சிபிஎம்முக்கு நேரடி எதிரியார் காங்கிரஸ். 19 MP சீட்டை வச்சுருக்கிறது யார்? காங்கிரஸ். 1 MP சீட்டு தான் இடதுசாரிகள்கிட்ட இருக்குது. அப்போ 19 MP சீட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த கேரளாவில் இன்றைக்கி காங்கிரஸ் எத்தனை சீட்டு வருங்கிறது பெரிய கேள்விக்குறி. குறிப்பாக ராஜீவ்காந்தியோட தொகுதி வயநாடு, அந்த வயநாடு தொகுதியில் பிஜேபி ஒரு டாக்டிக்கல் மூவ் எடுத்தாங்கன்னா ராகுல் காந்தி ஜெயிக்கிறது கஷ்டம். ராகுல் காந்தி தொகுதியான வயநாட்டில் பிஜேபி டாக்டிக்கல் மூவ் எடுத்தாங்கன்னா கஷ்டம். காரணம், அசம்பிளி எலெக்ஷன் படி பார்த்தா அங்கே வந்து 50% ஓட்டு காங்கிரஸுக்கு வரல. அப்படி இருக்கும்போது ஒரு வேளையில் பாஜக ஒரு டம்மி கேண்டிடேட்டை விட்டு ஃபைட் பண்ணாமல் விட்டாலோ, அல்லது கேண்டிடேட்டே விடாமல் மதசார்பற்ற ரெண்டு வரல எந்த மதசார்பட்டையும் வந்துட்டு போட்டு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒதுக்கிட்டாலோ, நிச்சயமாக ராகுல் காந்தியை வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தோக்கடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வயநாட்டில் இருக்குங்கிறதும் நம்ம மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்த வயநாட்டில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளோட எழுச்சிக்கு பிறகு காங்கிரஸ் வெற்றி பெறுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முந்தைய காலகட்டத்தில் நான் லாகடமிலா காலேஜில் படிக்கும்போது வந்து ஆர்எஸ்எஸ் ட்ரில்லெல்லாம் பெரிய அளவில் நடக்கும், ட்ரிவாண்டத்துலலாம் மிகப்பெரிய கூட்டம் வரும். நான் நண்பர்கள் தனஞ்சயன், கர்மேந்திரன் நாயர், எல்லா ஜெய்சங்கர் எல்லா நண்பர்களும் பார்த்து வந்து பயங்கரமாக நாம் நல்ல ஓட்டு வந்துடும்னு நினைப்போம். கடைசி அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்கன்னா, நாம் கடுமையாக ஃபைட் பண்ணுனா அதில் வந்து கம்யூனிஸ்ட் வந்துடும், நம்ம தத்துவார்த்த எதிரி, அது வரக்கூடாது, காங்கிரஸ் வந்துட்டு போட்டுன்னு ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவில் வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இப்போ அப்படி அந்த ஸ்டாண்டு கேரளாவில் எடுக்கலை. காங்கிரஸ் முக் பாரத், காங்கிரஸ் தான் முதல் எதிரி, காங்கிரஸ் வந்து வீழ்ச்சி அடையணும், அந்த ஸ்டாண்டை தான் பிஜேபி எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது, வயநாட்டில் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுனா வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியோட வெற்றியே வந்து கேள்விக்குறி. நான் ராகுல் காந்தியை மையமாக விட்டு மச்சு இதை நான் சொல்லலை. கேவி தாமஸ் வந்து காங்கிரஸில் ஒரு பெரிய லீடர், அவர் வந்து கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கலந்துக்கிட்டார், அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலை. ஸோ ஒட்டுமொத்தமான விளைவு இது என்ன வரும்னா, காங்கிரஸ் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை இழக்கும். அந்த 20 தொகுதிக்குள்ள ஒரு தொகுதி வந்த கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸை விட அதிக தொகுதி வரலைனாலும் கூட ஈக்குவலைஸ் பண்ணி 19 வந்த இடத்துல ஒரு 8-10 தொகுதி காங்கிரஸ் கேரளாவிலே அடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதுக்காக பாஜகவுக்கு கேரளாவில் நான் வந்து அபரிதமாக சொல்ல மாட்டேன்,
இப்போ உள்ள நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் முரளிதரன் திருவனந்தபுரத்தில் இருந்தா அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சசி தரூர் அவர் தோக்கடிக்கிறதுக்கு பல வியூகங்கள் வகுக்கப்படுது. ஈஸியாக முரளிதரன்னா சசி தரூரை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே பிரகாசமாக இருக்குது. சசி தரூருக்கு மேலேயும் காங்கிரஸ்காரர்களுக்கு அங்கே ஒன்றும் பெரிய பிடிமானமும் பிடித்தமும் இல்லாத ஒரு தன்மை இருக்குது. இதை தாண்டி இன்னும் ஒன்று ரெண்டு தொகுதியில் ஒரு வாய்ப்பு வரலாமே தவிர, கேரளாவில் நாங்கள் பிஜேபி கொடுக்கறது ஒரு தொகுதி தான். நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு பொய்யாட்டு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் கேரளாவில் காங்கிரஸ் 19 சிங்கிள் டிஜிட்டுக்கு காங்கிரஸ் அணி போகிறதுக்கான வாய்ப்புகளும் கேரளாவுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அடுத்தபடியாக தெலுங்கானான்னு நம்ம ஒரு இடத்த எடுத்துட்டோம்னா அங்கே ஃபைட்டே பிஜேபி வர்சஸ் சந்திரசேகர் ராவ்னு வருது. அவர் மத சார்பற்ற சக்திகளுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாகட்டும், பாஜக பெரிய அளவில் இந்துக்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாகட்டும், குறிப்பாக காபு கொல்லா கவுடு போன்ற பேக்வர்டு கிளாஸ் இந்துஸை கன்சால்டேட் பண்ணக்கூடிய சக்தியாகட்டும் அங்கே எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. காங்கிரஸும் அங்கேயும் ஸ்லிப் ஆகுது. அதே மாதிரி ஒரிசாவில் ஏற்கனவே 3வது இடத்தில் இருந்த காங்கிரஸ் இன்னும் 3வது இடத்தை நோக்கி கீழே தான் போயிட்டுருக்குது. அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு செயல் தலைவர் போடவோ ஒரு ரெகுலர் தலைவர் போடவோ முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை காங்கிரஸுக்கு இருந்துகிட்ருக்கு. நம்ம ரிசல்ட்டு படி பார்த்தா கூட பிரியங்கா காந்தி பெண்களை மையமாக வச்சு தன்னுடைய ப்ளஸ்ஸை மையமாக வச்சு களத்துக்குள்ளே வரும்போது நம்ம எல்லா இடத்துலையுமே என்ன சொன்னோம்னா 6.5% ஒரு 8-10 போயிட்டாங்கன்னா பிரியங்கா காந்திக்கு மெரிட் இருக்கு, நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம அதை குறைச்சி மதிப்பிடலாம். அவங்கள அவங்க தான் பிரியங்கா காந்தி, இந்திரா காந்தி அம்மையார் மாதிரி இருக்காங்க, மூக்கு அப்படி இருக்குது, கண் அப்படி இருக்குது, நடை அப்படி இருக்குது, ஸ்டைல் அப்படி இருக்குன்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ஷன் அதுதான். அப்போ நம்மளும் வந்து அந்த ப்ரொஜெக்ஷனை வந்து நம்ம அன்னைக்கு மறக்கலை. நீங்கள் 6.5 அந்த அம்மையார் 8.5 கொண்டு போயிட்டாங்கன்னா சிகாஸ்கர் ஓன் வேல்யூன்னு நம்ம சொன்னோம். ஆனால் 2.3 போயிட்டு மிக மோசமாக அங்கே போயிட்டு 2.3 போன கட்சி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா இன்னும் 1.2 அளவுக்கு குறைஞ்சி போகுமே தவிர அங்கேயும் வந்து யூபிலையும் அந்த கட்சி எமர்ஜ் ஆகிறதுக்குள்ள எந்த வாய்ப்புகளும் இல்லை. பீகாரை பொறுத்த அளவில் இவர் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸை மைனஸுங்கிற கருத்தில் தான் அவர் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸை வச்சிருக்கிறார். ஸோ 1-1 காங்கிரஸ் எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல பாஜக மோடி லீடர்ஷிப்பில் ஒரு 15% டிஃபரன்ஸ் வந்து கேப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1-1 இல்லாமல் ஸ்லிப்பான இடத்துல மாநில கட்சிகள் காங்கிரஸை சைட்லைன் பண்ணி நொங்கு நொங்குனு நொங்கெடுக்கிற வேலையை அடி அடினு அடிக்கிற வேலையை செய்துட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் ஸ்டாலின் அவர்கள் கூட நாசுக்கா அதைத்தான் செய்துட்டு இருக்கிறாரு. ஆனால் சோனியா காந்தி அம்மையாரும் ராகுல் காந்தியும் அலையன்ஸ் இருந்தால் போதுங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து திராவிட கட்சிகளோட ஒரு கூட்டணி கட்சியாட்டு ஒரு பாமக மதிமுகலாம் திமுக தலைவர் கருணாநிதியோட கூட்டணியாக இருந்தால் கருணாநிதி எப்படி போடுவாங்களோ, அல்லது ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணியாக இருந்தால் ஜெயலலிதாவை எப்படி அன்பு சகோதரின்னு ஆரம்பித்து எப்படி போடுவாங்களோ, ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு ஒரு 4-5 MP வாங்கிக்கிட்டு திமுக அல்லது அதிமுக தலைவரை புகழக்கூடிய ஒரு கட்சிங்கிற ரேஞ்சுக்கு வந்து காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல. காங்கிரஸ் அகில இந்திய தலைமை ராகுல் காந்தி போன்றவங்களே அதில் இறங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. எங்கே ஸ்டாலின் நம்மளை விட்டு ஸ்லிப் ஆயிடுவாரோன்னு அவரை விட்டுறக்கூடாது பிடிச்சிருந்தோன்னு இவங்களை சோனியா காந்தி அம்மையாரையை போய் ஸ்டாலினை வாழ்த்தக்கூடிய நிலைமைக்கு காங்கிரஸ் இறங்கிடுச்சு. முன்னோர் காலத்தில் ஃபோட்டோ எடுத்ததை கூட ராகுல் காந்தி கருணாநிதியும் சோனியா காந்தி அம்மையாரும் சந்தித்த ஃபோட்டோவை கூட ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காலகட்டங்களும் உண்டு. இதே இந்தியாவில் நடந்தது தான். இன்றைக்கி காங்கிரஸோட பலகீனத்தால் திமுக கூட்டணியும் விட்டுறக்கூடாதுங்க லெவலில் காங்கிரஸ் இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிசியோ ஒரு ப்ரோக்ராமோ எதுவுமே கிடையாது. அலையன்ஸ்னு பார்த்தா கூட டேக் இட் ஆர் லீவ் இட் அலையன்ஸை வந்து திமுக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி அலையன்ஸ் வந்து காங்கிரஸ் ஒரு லைபிலிட்டியாக அசட்டாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பீகாரில் இருக்குது. இன்னொரு அலையன்ஸாக வந்து ஜார்க்கண்டில் ட்ரைபல் பார்ட்டி ஹேமந்த் சோரன் இருக்காப்பில், அங்கேயும் மைனர் பொசிஷனில் தான் காங்கிரஸ் இருக்காப்பில். காங்கிரஸுக்கு இன்னொரு பெரிய பின்னடைவு பஞ்சாபில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. சச்சின் பைலட் கூட சமீபத்தில் ஒரு தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன கருத்து என்னென்னா, என்ன எனக்கு வந்து மீண்டும் என்ன சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணால் கூட காங்கிரஸ் இங்கே ஜெயிக்காது, ஆம் ஆத்மி வந்தால் நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை. அது ஆம் ஆத்மி ஜெயிக்கும்னு இல்லை, ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஓட்டில் கடுமையான அளவுக்கு ஓட்டை கட் பண்ணிட்டு போயிருங்கிற கருத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. அது வேற பிரியங்கா காந்தி போன்றவங்கலாம் சச்சின் பைலட்டை ப்ரொஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க, அதில் வேற அவங்க தெளிவாக இருப்பாங்க. பட்ஜெட் சச்சின் பைலட் தனக்கு ஆதரவாக எதிர்பார்த்து சொல்லும்போது கூட இந்த கருத்தில் தான் அவர் இருக்கிறாரு. இதுதான் ராஜஸ்தானில் காங்கிரஸோட நிலைமை இருக்குது. ஆம் ஆத்மியோட அந்த பஞ்சாப் வெற்றிங்கிறது காங்கிரஸுக்கு அந்த மதசார்பற்ற வாக்குகளுக்கு வைப்ரண்ட்டாக இல்லாமல் புதிய சக்திகள் வராமல் புதிய ஓட்டர்கள் வராமல் தேங்கி போய் நிற்கக்கூடிய காங்கிரஸுக்கு வந்து பெரிய பின்னடைவை தான் கொடுக்குது. நம்ம வந்து நியாயமாட்டே பேசுவோம், காங்கிரஸ் 4 ஓட்டை இழந்தால் பாஜகவும் 1 ஓட்டை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது ஆம் ஆத்மி கிட்ட. அதனால தான்
அமித்ஷா ஸ்ரூடாகி, பாஜக லீடர்ஸ் எல்லாம் ஸ்ரூடாகி, இமாச்சலில் வந்து ஆம் ஆத்மி நிர்வாகிகள்லாம் பாஜகவுக்கு வரும்போது அவங்க ஆம் ஆத்மி இமாச்சல் யூனிட்டையே கலைச்சிட்டு போகக்கூடிய ஒரு கலைச்சி ஃபுல்லாக கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதையும் தாண்டி பிஜேபிக்கு இங்கே சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டுன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் மூணு வரும் சேர்ந்துருக்கனால ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த இந்துத்வா இஷ்யூ, மசூதியில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கி இஷ்யூவே வந்து அந்த அந்த அணி வந்து திணறிட்டு இருக்குது. எப்படி அதை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க கலங்கிட்டு இருக்காங்க. என்னை கூட ராணா, எம்எல்ஏ ராணா, அவரோட ஒய்ஃபு மிஸ்ஸிஸ் ராணா, இவங்க வந்து சுயேட்சைகள் தான் சரத்பவார் ஆதரவில் ஜெயித்தவங்க. அவங்களே இந்த கூம்பு வடிவ ஒலிபெருப்பியை அலோவ் பண்ணி டிஸ்கிரிமினேஷனரியாக செயல்படுறதை எதிர்த்து கைதாயிருக்காங்கன்னா அந்த இஷ்யூ வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்குது. சிவசேனாவும் அதில் பலன் அடைஞ்சிட்ருக்கு. நான் இஷ்யூ பேஸ்டாக மட்டுமே அதில் ஜெயித்துருவாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மூப்பனார் வந்து போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி எம்ஜிஆர் வந்து நான் 20 சீட்டு தரேன், கருணாநிதி நான் 23 சீட்டு தரேன், ஜெயலலிதா நான் வந்து 29 சீட்டு தரேன், இப்படி போட்டி போட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் இருந்து மூப்பனார் வந்து அதை ஒன்றுமே பேசாமல் அந்த போர் பொலிட்டிக்ஸில் கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் அல்லது கருணாநிதி எம்ஜிஆரையும் அதிக எம்பி சீட்டு காங்கிரஸுக்கு சரண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவார். அப்படி ஒரு நிலைமை சிவசேனாவும் என்சிபியும் நாங்கள் பாஜக கூட வரோன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, எங்களை சேர்த்துடுங்கன்னு போட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு மகாராஷ்டிராவில் இருக்கிறதா தான் நான் கணிக்கிறேன். காரணம், கடைசியாக நடந்த இடைத்தேர்தலில் பாஜக தோல்வியடைஞ்சதை எல்லாரும் பெருமையாக சொல்கிறாங்க. மூன்று கட்சிகளை மீறி 40% ஓட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக பாஜக எடுத்திருக்குதுன்னா தேர்தல் நெருங்கும் போது என்சிபினாலும் சரி சிவசேனானாலும் சரி பாஜக கூட கைகோக்க அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தா ஒவ்வொரு மாநில வாரியாக பார்த்தாலும் எந்த ஒரு சூழ்நிலை பார்த்தாலும் பாஜக வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கிறாப்புல. கர்நாடகா தான் இருக்க இதில் வந்து கொஞ்சம் காங்கிரஸ் கொஞ்சம் வைப்ரண்டாக இருக்கிறாங்க. சிவகுமார் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாரு, ஒரு ஃபைட்டராக இருக்கிறாரு. அவர் மீது வழக்கு நடக்கும் போதெல்லாம் கர்நாடகாவில் மக்கள் வந்து கொஞ்சம் தெருவில் இருந்து போராடினாங்க. நம்ம ஒரு சிதம்பரம் அன்னை ராஜ்யசபாவுக்காக ஸ்டாலின் கால் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறவர். ஸோ அங்கே சிவகுமாருக்கு ஒரு பேக்கிங் இருக்குது, அவர் ஒரு ஃபைட்டை கொடுக்குறாரு. என்றாலும் இந்த சூழ்நிலையில் பாஜக வந்து கர்நாடகாவிலையும் உள்ள அந்த க்ரௌண்ட் ரியாலிட்டி தெரியுது. அதை எப்படி ஓவர் கம் பண்ண வைக்கிறதுங்கிறது மோடி அமித்ஷா இவங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அந்த வகையிலும் அவங்க வந்து கர்நாடகா எதிர்கட்சி காங்கிரஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க, நம்ம அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயும் எப்படி அதை எதிர்கொள்கிறதுங்கிறன்னு அவங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் அதை சரியாக பண்ணுவாங்க. நிச்சயமாக பாராளுமன்றம்னு சொல்ல வரும்போது மோடி லீடர்ஷிப்பு கர்நாடகாவிலையும் பெரிய அளவில் இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே 2014 நம்ம நிரூபணம் ஆனது தான். அப்போ காங்கிரஸ்காரங்கள்லாம் சொன்னாங்க மோடி எங்கே பிரச்சாரம் பண்ணாலும் அங்கெல்லாம் தோக்குன்னே ஒரு கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. பட் மோடி லீடர்ஷிப்னு வரும்போது அவர் ப்ராக்டிக்கலாக எதியூரப்பாவை கட்சிக்குள்ளே சேர்த்து அவங்க அந்த கர்நாடகாவிலே அவங்க அதிக அளவு எம்பி சீட்டை வெற்றி பெற்றாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள சூழ்நிலை மோடி தான் மீண்டும் வருவாருங்கிறது முக ஸ்டாலின் அவர்களுக்கு மிக 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 நன்றாகவே தெரியும். அதே மாதிரி நீங்கள் மம்தா பானர்ஜி அம்மையாருக்கு மிக நன்றாக தெரியும். அதனால தான் அவர் வந்து கவர்னர்கிட்ட மோதல் போக்கு இருந்தாலும் குளோபல் இன்வெஸ்டார் மீட்டில் வந்து கவர்னருக்கு படத்தையும் போட்டு தான் அதை அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த மோதல் போக்கு இருந்தாலும் கூட நாளைக்கு 24 மோடி தான் வருவாருங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போகக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பிரசாந்த் கிஷோருங்கிறது தன்னோட ஒரு வேலை வாய்ப்புக்காக அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவர் சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காரே தவிர மற்றபடி மீண்டும் பாஜக தான் முழு மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நான் சொல்கிறேன் மிஷன் 400 ஒரு இதை எடுத்து தான் அடுத்தால அவங்க செய்வாங்க. அந்த மிஷன் 400ங்கிறது வந்து இப்போ நாம் தமிழ்நாட்டிலேருந்து அந்த இதை முத சொல்கிறோம் நம்ம வலைக்காட்சியில். நிச்சயமாக அவங்க அந்த இதை எடுத்து அதற்கு தக்கன ஒரு டார்ஜெட் வச்சு தான் அவங்க அதை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு நுணுக்கமும் செயல்பாடும் கடுமையான உழைப்பும் கொடுக்கக்கூடியவங்க தான். காங்கிரஸ் வந்து பலகீனமடைஞ்சு டைரக்ஷன் இல்லாமல் உழைப்பு இல்லாமல் தேங்கி போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மாநில கட்சிகள் அந்தந்த இடத்துல மாநில மொழியை சொல்லி கொஞ்சம் சீட்டு வரும், நான் அது மறுக்க வரல, லாங்குவேஜ் இஷ்யூவை கையில் எடுத்து ஓரளவு சீட்டு வரும் அங்கே. அந்த இடங்களில் கூட ஒன்லி நேஷனல் பார்ட்டிங்கிற அந்தஸ்தை மெல்ல மெல்ல காங்கிரஸ் பலகீனத்தால் பாஜக மட்டுமே அதை பெற்றுட்டுருக்கு. என் தமிழ்நாட்டில் கூட ஒரு நேஷனல் பார்ட்டிங்கிற ஒரு அந்தஸ்தில் மூப்பனார் போன்ற தலைவர்கள்லாம் இருந்த காங்கிரஸ் வந்து
இன்னைக்கு வந்து நாம் திமுகவுக்கு ஒரு சாதாரண கூட்டணி கட்சிங்கிற அளவுக்கு கீழே இறங்கிட்டு போகும்போது காங்கிரஸில் உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம்கள் தவிர காங்கிரஸில் உள்ள இந்துக்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட்டு பாஜகவுக்கே ஒரு நேஷனல் பார்ட்டி ஒன்லி நேஷனல் பார்ட்டி பாஜக தான்னு பாஜகவை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் மற்ற மாநிலங்களில் இது இந்த இதை விட ரொம்ப வேகமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் 14, 19 பிறகு 24 மிகப்பெரிய வெற்றி பாஜக மோடி தலைமையில் தெளிவாக பெறும் என்பது வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் உள்ள பல எதிர்க்கட்சி தலைவரே அவர்களுக்குள்ள மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கிறாங்க. இதை நோக்கி தான் நகரும் என்கிறது வரும் நாட்களில் தெள்ள தெளிவாக தெரியும். ரைட். அப்போ நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கே தெரியும் மமதாக்கே தெரியும் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதனால ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த சமூக நீதி அப்படின்ற இந்த சித்தாந்த போரை தாண்டி சமூக நீதி அரசியல்ன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸ்டாலின் வந்து 24 சிஎம்க்கு கடிதம் எழுதுறாரு. இதை தாண்டி சமீபத்தில் இளையராஜா மேட்டரில் கூட அதை முன்னிறுத்தி என்ன இந்த சமூக நீதி சார்ந்தன்ற விஷயத்த ஊடகமாக சொல்லி நட்டா வந்து ஒரு மாற்று கருத்தையும் சொல்கிறாரு. ஸோ இந்த 2024 திராவிட மாடல்னு சொல்லிட்டு இவங்க வரவங்க இதை ஒரு சமூக நீதிக்கான தேர்தல் அப்படின்ற மாதிரியான பிச்சின் பண்ணுவாங்களா? அதற்கு பாஜக தயாராக இருக்கா? இல்லை, சமூக நீதிக்கான மாடல் திராவிட மாடல்ங்கிறது தமிழ்நாட்டோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் இந்த இஷ்யூ வந்து நீங்கள் வந்து 10% வந்து ஸ்டாலின் எதிர்க்கிறாரு, உடனே இவர் ராகுல் காந்தி வரவேற்றாரு, இவங்க சிபிஎம் ஆதரிக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூலேயே அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு கிடையாத போது அவங்க எப்படி இந்த இஷ்யூ எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க? ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட கன்ஃபைண்டான ஒரு இஷ்யூ தான். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் திமுக எந்தெங்கெங்கெல்லாம் சமூக நீதியில் கோட்டை விட்டுருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பிஜேபியும் அவங்க களமாடக்கூடியவங்க தான், அதெல்லாம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க. பட் அவங்களோட ஸ்ட்ரக்சர் இங்கே சிறுசு. நீங்கள் அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ஸாக இருந்தாங்கன்னா திமுகவுக்கு சமூக நீதியை தூக்கி அடிச்சுட்டு போகக்கூடிய எதிரடி நடவடிக்கைகளில் தமிழ்நாட்டில் இறங்கிடுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு அண்ணா திமுகவோட ஒரு அலையாக தான் இருக்காங்க. காலேஜ் பேட்டஸ் எஸ்பேட் ரியாலிட்டி அதுதான். இந்த அலை வந்து 40% ஓட்டை வந்து மெயின்டைன் பண்ணவங்க, அவங்க இனிமேல் வந்து திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் இதெல்லாம் பயன்படுத்தி இரட்டை இலக்க சீட்டு ஒரு 10 சரி, அல்லது 98 வாஜ்பாய் தலைமைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு 30 சரி, மீண்டும் சொல்கிறேன், இங்கே பெரிய கட்சியாக அதிமுக தான் இருக்கதாட்டு நான் அக்செப்ட் பண்ணி தான் நான் இதை பேசுகிறேன். இந்த மாதிரிப்பட்ட ஒரு வீகத்தை தான் பாஜக வகுக்கும். அந்த வகையில் தான் பாஜகவோட நபர்கள் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவு சீட்டை வெற்றி பெறணும்னு கன்னியாகுமரி, தென்காசி, சிதம்பரம், எஸ் சிதம்பரம், சிதம்பரம் தொகுதி பாஜகவிலிருந்து ஒரு பொதுவான சர்வ சமாஜ் அட்டவணை பிரிவு சகோதரர் ஒரு தலித் சகோதரர் நிறுத்தினா திருமாவளவனுக்கு எதிராக மற்ற அனைத்து ஜாதி இந்துக்களும் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு கருத்து வந்து பாஜக தலைமைக்கு எட்டியிருக்குது. சிதம்பரம் தொகுதியை வாங்கி பாஜகவில் உள்ள ஒரு பொதுத்தள அட்டவணை பிரிவு சகோதரர் வந்து வேட்பாளராக நிறுத்ததுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அதுக்கான மைக்ரோ அவங்க பண்ணுறாங்க. தென்காசியில் எப்படி வெற்றி பெறுங்கிற மைக்ரோ வேலைகள் நடக்குது. ராமநாதபுரம் தொகுதியில் எப்படி வெற்றி பெறுங்கிற வேலைகள் நடக்குது. கிருஷ்ணகிரியில் கேண்டிடேட்டு கூட ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணி சில வேலைகள் நடக்குது. கோயம்புத்தூரில் கேண்டிடேட்டு ஆல்மோஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி சில வேலைகள் நடக்குது. நீலகிரி, இதற்கு மேலே எல்லா விஷயங்களும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது. இன்னும் மற்றவங்க வந்து திமுக எதிர்பாராத ஸ்ட்ராட்டஜிலாம் நடக்கும். எதிரிக்கு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கக்கூடிய இதையும் நடத்த முடியும். நீங்கள் வந்து பாஜகவையும் மோடியும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க வந்து எல்லா மாநிலத்திலையும் தோற்று தான் போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஸ்ட்ரக்சர் சிறுசுங்கிறனால நம்ம வந்து வானளாவிய டால் கிளைமெல்லாம் வச்சா வந்து அது நியாயம் இல்லை. அப்படி டால் கிளைம் வச்சோம்னா இந்திய அளவில் நான் வைக்கக்கூடிய கிளைமுக்கு நண்பகத்தமே கொஸ்டின் ஆகும். இந்திய அளவில் நான் வைக்கிறது 100 உண்மை, 14 சரியாச்சு, 19 சரியாச்சு, 24 சரியாகும். தமிழ்நாட்டிலையும் முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமாக. 14, 19 உள்ள நிலைமை வந்து தமிழ்நாட்டில் இருக்காது. டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், இருக்குது நிச்சயமாக. மோடி வில் நாட் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். எந்த இடத்துலையும் மோடி தோல்வி ஒத்துக்க மாட்டார். அதனால தான் அவர் மிக கடுமையாக பல நுணுக்கமாக பல விஷயங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் செய்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஓப்பனாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது புரியும். நிச்சயமாக தமிழ்நாட்டிலையும் ஒரு முன்னேற்றம் பாஜகவுக்கு வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக இதுவரை இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. 98 வாஜ்பாய் தலைமையில் தான் பாஜக அணி தான் வெற்றி பெற்றது. ஜெயலலிதா வந்து குறிப்பாக எல்லா எலெக்ஷன்லையுமே தன்னை முன்னிறுத்தி தான் ஜெயலலிதா களமாடுவாங்க. 98 மட்டும்தான் நான் தான் முத அதை சொன்னேன், மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் பாமக அதிமுக கூட்டணி உருவானதும் பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, ராமதாஸ் கொள்கையற்ற கூட்டணி போயிட்டாரா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் அதுக்குள்ளேயே போகலை. ஏன்னா கருணாதி என்ன குற்றஞ்சாட்டியிருந்தார், கொள்கையற்ற கூட்டணியை ரவீந்திர சாமி உருவாக்கிட்டாங்க குற்றச்சாட்டை என்கிட்ட கருணாதி எனக்கு எதிராக சொல்லியிருந்தார். ஓப்பனாட்டே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். நான் அதுக்குள்ளே போகலை. கருணாதிக்கு எதிராக நான் கேட்ட கேள்வி, எங்கள் பிரதமர் வாஜ்பாய் ஒரு நேர்மையான தலைவர், மிக அறிவும் நுணுக்கம் கொண்ட ஒரு தலைவர், எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யார்,
பதவி உனதா எனதா, இதுதான் திமுக தமாகாங்கிற ஒரு கோஷத்தை தான் நான் வச்சேன். அதற்கு பிறகு தூத்துக்குடி கூட்டத்தில் பேசின அதிமுக பொதுச் செயலாளர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. அந்த எலெக்ஷனில் 30 சீட்டு வாஜ்பாய் தலைமைக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிது. வாஜ்பாய் தலைமையில் பாஜக வெற்றி பெற்றதும் கருணாநிதி மீண்டும் வாஜ்பாய் தலைமையில் வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவரே என்டிஏக்குள்ளே வந்து திமுக வாஜ்பாய் தலைமையிலையும் 27 சீட்டுகள் வந்து வெற்றி பெற்றாங்க. பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்குங்கிற அந்த இதையே மறைச்சு ஒரு சிலர் வந்து தமிழ் மண் இங்கே வந்து பாஜக நுழைய முடியாதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, 98-99 வெற்றி பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லை, 98 தேர்தல் கூட்டத்திலே ஜெயலலிதா அம்மையார் சொன்ன ஒரு கருத்து என்னென்னா, நான் பாஜகவோட கூட்டணி போயிடுவேன், முந்திக்கிட்டு போயிடுவோங்கிறதுக்காக கருணாநிதி பாஜகவோட முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாருங்கிற ஒரு கருத்தை கூட அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் கூறியிருந்தாங்க. எனிவே 98-99 மக்களவை வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து இங்கே வெற்றி பெற்றது. மீண்டும் அந்த சரித்திரம் திரும்பதுக்கான வாய்ப்புகள் 14-19 பின்னடைவை சந்தித்தாலும் தமிழ்நாட்டில் வந்து 2024 நிச்சயமாக அது பெரிய அளவில் ஒரு வேளை வரலனாலும் கூட குறிப்பிடத்தக்க அளவு நிச்சயமாக ஒரு வெற்றி இலக்கை வந்து பாஜக அணி அடையுங்கிறது 100% உண்மை. எனிவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னோட இதில் நான் வந்து பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறதுக்கு தயார் இல்லை. நான் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக பேசக்கூடியவன் தான். ஸ்டாலினுக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ஏற்கனவே வந்த 40% அந்த கெமிஸ்ட்ரியும் ஒரு மோடி லீடர்ஷிப்பில் நாம் பண்ணக்கூடிய நிறைய நுணுக்கமான விஷயங்களும் ஒன்று சேரும்போது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைக்கும். இந்திய அளவில் மிஷன் 400ங்கிற அடிப்படையில் அமித்ஷா வந்து மோடி பிரதமருங்கிறத முன்னிறுத்தி இறங்குவார். அது வந்து 2024 பெரிய வெற்றியை பாஜக கொடுக்கும் என உறுதியாக நம்புகிறேன். கண்டிப்பாக. அண்ட் இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் பாஜகவுக்கு 2024 லகுவான தேர்தலாக இருக்கும், ஏன்னா ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மிஷன் 400ன்ற புது விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. பட் இந்த இதுக்கு நடுவில் ஒரு இடைத்தேர்தல்கள் 7 மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க போகுது 7 மாநிலங்களில். அதில் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து குஜராத் மாதிரி இடத்துல வந்திருக்காங்க, புத்துணர்வோடு வந்திருக்காங்க, பஞ்சாபில் ஜெயிச்சலாம். ஸோ இந்த மாநில தேர்தலில் எவ்வளோ சேலஞ்சாக இருக்க போகுது பாஜக? நிச்சயமாக பாஜக மாநில தேர்தலை சேலஞ்சாக தான் எடுக்குது. ஆம் ஆத்மியால் தங்கள் ஓட்டு பாதிக்கக்கூடாதுங்கிற என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுல பாஜக நுணுக்கமாக தான் தன் வியூகத்தை அமைச்சிட்டு இருக்குது. ஆம் ஆத்மியால் ரெண்டு கட்சிக்கு ஓட்டும் பாதிக்கும், அப்படி பாதிச்சு தான் அவங்க டெல்லியில் வந்திருக்காங்க, பஞ்சாபில் வந்திருக்கிறாங்க, அடுத்த ஸ்டேட்லேயும் வந்து அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு மிக மிக குறைவாக இருக்கணும். நமக்கு உள்ள அந்த பாதிப்பை எப்படி குறைக்கிறதுங்கிறதுல பாஜக கவனமாக தான் காரியம் மாற்றுறாங்க. ஆம் ஆத்மிக்கு எதிரான விமர்சனங்களை மிக கடுமையாட்டு பாஜக முன்வைக்கிறாங்க. ஆம் ஆத்மியை விமர்சிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காங்கிரஸ் இருக்கிறாங்க. இது காங்கிரஸுக்கு ஒரு பலகீனம், கூடுதல் பலகீனம் என்பது உறுதியான ஒன்று. கண்டிப்பாக சார். அண்ட் இன்னைக்கு பல விஷயங்கள் புதுசாக சொல்லியிருக்கீங்க, அதுவும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சாமானிய நேயர்களுக்கு இந்த மிஷன் ஃபண்ட்னு ஒன்று இருக்கும், வியூகங்கள் இருக்குது தமிழக இதுக்கும் மைக்ரோ லெவலில் அவங்க வந்து நிறைய கான்ஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு நேர்காணலும் ஒவ்வொரு புது புது தகவல்கள் தரக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி சார் இன்னைக்கு ஒரு புது விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஐயா மிக்க நன்றி. நன்றி பரத்.